அடைந்துள்ள திருவாத்திரையின் மூலமாக நாம் ஆண்டவருடைய உரைகளை வார்த்தைகளை நாம் கவனத்தோடு கேட்போம். சிறப்பு என்ன இருக்கும் பொழுது எங்கள் மாமா வருகிறார் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஆனந்தம் அவருடைய குடும்பத்தாருக்கு. அவர் வருகிறார் என்று சொன்னாலே எங்கள் வீட்டிலே ஒரு உறவுகள் எல்லாரும் பெரிய மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்று சொன்னால் அவள் ஒரு நாளும் வெறுங்கையோடு வந்ததில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிடிக்கும் என்பதை பார்த்து விரும்பி ஆசையாக அதை வாங்கி வருவார். எனவே மற்ற உறவுகள் வருவதை காட்டிலும் அவர் வரும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்த மகிழ்ச்சி ஒரு வீட்டிலே குடிகொண்டிருக்கும். ஒரு முறை அவர் வருகிறார் என்று சொன்ன உடனே நாங்கள் ஆயத்தமாயிருந்தோம். அந்த நாள் வந்தது, கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. கதவை திறந்த உடனே எங்கள் மாமன் நின்று உணர்ந்தார். கையிலே வெறுமையாக அவர் இருந்தார், ஒன்றுமே இல்லை. அதை பார்த்த உடனே சற்று ஏமாற்றம், மன வருத்தம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது கொண்டு வருவாரே, இந்த முறை கொண்டு வரவில்லையே என்று ஒரு ஏமாற்றம். வந்தார், அமர்ந்தார், அவருக்கு டீ கொடுத்தார்கள், டீ குடித்தார். எல்லாருக்கும் மௌனமாக அங்கேயும் நிசப்தமாக இருந்தது. அப்பொழுது மாமன் சொன்னார், வெளியில் ஒரு பேக் வைத்திருக்கிறேன், எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. பேக் எடுத்து திறந்து பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவையோ அதை அவ்வளவு அழகாக அவர் வாங்கி கொண்டு வந்தார். அன்புக்குரியவிலே, உறவுகள் வருகிறார் என்று சொன்ன உடனே நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மகிழ்ச்சி வருவதைப் போல தூய் ஆவியானவர் தருகின்ற வாக்குறுதியை நினைத்து பார்க்கும் பொழுதே ஒரு பெரிய ஆனந்தம் நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். அது வருகிறது.
தூய தூய ஆவியானவர் தருகின்ற இந்த வாக்குறுதியை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பல வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருக்கிறோம். நான் குழந்தையாக இருக்கும் பொழுது ஞானஸ்தானம் பெறும் பொழுது என்னுடைய சார்பாக என்னுடைய தாய் தகப்பன்மார் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் திடப்படுத்தல் பெறும் பொழுது பேராயர் கேட்கும் பொழுது நான் பதில் தந்தேன், வாக்குறுதி கொடுத்தேன். நாம் இதற்காகத்தான் நான் திடப்படுத்தல் பெறுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். நான் திருமணமாகும் பொழுது திருமணத்திற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். வாழ்விலும் தாழ்விலும் என்று சொல்லி ஆண்டு கும்பதாக நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அருட்பொழிவு பெறும் பொழுதும் கடவுளுடைய சன்னதானத்திலே வாக்குறுதி கொடுத்தேன். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்வில் அநேக வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருக்கிறோம், அநேக வாக்குறுதிகளை நாம் கேட்டிருக்கிறோம், சந்தித்திருக்கிறோம். இந்த தூய ஆவியர் தருகின்ற வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதி என்பதை இந்த நாளிலே சிந்திப்பதற்கு முயற்சிப்போம். அவர் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். இது ஆண்டவனும் தரக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குறுதியினுடைய ஒரு முன் வடிவமாக நாம் பார்க்கலாம். பிரி ஆம்பல் என்று சொல்லலாம், இது முன் வடிவமாக நாம் பார்க்கலாம். எல்லார் மீதும், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்பது எல்லாருக்கும் உரிய ஒரு வாக்குறுதி. ஆழமாக அடுத்தடுத்தபடியாக சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக சொல்ற அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அவர்கள் தீர்க்கு தரிசனம் சொல்வார்கள் என்று வாக்குறுதி அளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு தனி மனிதரை சார்ந்த இருந்த தீர்க்க தரிசனம் என்பதும் அழைப்பதும் இங்கு சற்று வித்தியாசமாக, அனைத்து ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளையும் ஆகிய உங்களுடைய குழந்தைகள் தீர்க்கு தரிசனம் வரிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுடைய தீர்மானத்தில் ஒன்று, இனி தனி நபர் சார்ந்த ஒரு தீர்மானம் இல்லாமல் ஒரு கூட்டு திருப்பணியை முன் வைத்து ஆண்டவர் இந்த வாக்குறுதி தருகின்றார். இந்த தூய ஆவியானவர் தருகின்ற வாக்குறுதி ஒரு தனி மனிதனை சார்ந்து இல்லாமல் ஒரு கூட்டு வாழ்வை மையமாக வைத்து வாழ்கின்ற ஒரு சமூகத்துக்கு ஆண்டவர் தருகிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குமாரர்கள், உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் வைப்பார்கள். அப்படி என்றால் தே ஆர் தி மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லலாம், கடவுளுடைய வார்த்தையாக, கடவுளுடைய வாயாக இருக்கின்றவன். அப்படி என்றால் குழந்தைகள் தீர்க்கு தரிசனம் என்று சொன்னால் களம் எது? குடும்பம் தான் ஆண்டவருடைய களம். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது ஆண்டவர் இந்த தூய ஆவியின் மூலமாக தருகின்ற வாக்குறுதி, பிள்ளைகள் தீர்க்கு தரிசனம் முடிப்பார்கள், ஆண்டவர் செயல்படுத்த வேண்டிய களம் என்பது நம்முடைய குடும்பங்கள். ஒருவேளை யோசித்து பார்த்தால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தான் வாழியடி வாழியாக தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக ஆண் ஆதிக்கத்தை நிலநாட்டுகின்ற சக்திகளாக இருக்கின்றார்கள். ஆணவ படுகொலையினுடைய துவக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இல்லங்கள் தான் அது துவக்கமாக இருக்கிறது. ஜாதியத்தை தக்க வைக்கின்ற தகவல்கள் எங்கே துவங்குகிறது என்று சொன்னால், எங்கே கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால், எங்கே முன்னோக்கி எடுத்து செல்லப்படுது என்று சொன்னால் அது குடும்பப்படி தான். ஒருவேளை ஆண்டவர் இந்த குடும்பங்களை களமாக கொண்டு நம்முடைய பிள்ளைகள் மூலியமாக கடவுள் நம்முடைய செய்தியை தந்து நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த வாக்குறுதி ஆண்டவர் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகள் தீர்க்க தரிசனம் சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்டு நம் மனம் மாறுவதற்கு ஆயத்தமா? இது ஆண்டவர் தருகின்ற வாக்குறுதி, முதலாவது வாக்குறுதி. உங்களுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் வைப்பார்கள். நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய களம். எனவே அந்த களத்தை ஆண்டவர் மாற்றம் செய்ய விரும்புகிறார். அதற்கு நம்முடைய குமாரர்களையும் நம்முடைய குமாரத்திலையும் பயன்படுத்துகிறார். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா மனம் மாறுவதற்கு? நினைவு மக்களைப் போல ரட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து நாம் துக்கித்து புலம்பி ஆண்டவர் மனம் மாறுவதற்காக நம்மை மாற்றுவதற்கு முயற்சி போமா? நம்முடைய குழந்தைகள் சொல்வதற்கு கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இது முதலாவதாக. இரண்டாவதாக சொல்கிறார், உங்களுடைய மூப்பர்கள் கனவு காண்பார்கள். அன்புக்குரியவர்களே, இது வித்தியாசமான ஒரு செய்தியாக இருக்குது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே ஜெப ஆலயம் என்பது முக்கியமான ஒன்று, தொழுகை கூடம் என்பது முக்கியமான ஒன்று. அங்கு வேதபாரர்கள், பரிசேயர்கள், தீர்க்கர்கள், ஆயர்கள் என்று, ஆசாரிகள் என்று இருக்கின்ற இந்த படிநிலைகளிலே கடவுள் சொல்கிறார், மூப்பர்கள் கனவுகளை காண்பார்கள். அன்புக்குரியவர்களே, கனவு என்பது கடவுளுடைய ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன், கடவுளுடைய தொடர்பு என்பதை நாம் சொல்லலாம். கடவுள் கனவுகளின் மூலியமாக தன்னுடைய எண்ணங்களை, தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய திட்டங்களை அறிவிக்கின்ற இடமாக கனவை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்படி என்றால் ஆலயங்களை காட்டிலும்
அவர்களுடைய பீடங்களை காட்டிலும் ஆண்டவர் படுக்கையை தெரிந்து கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, மூப்பர்கள் படுத்து உறங்க பொழுது அவர்கள் கனவு காண்பார்கள். அந்த கனவின் மூலமாக கடவுள் தம்முடைய எண்ணங்களை செயல்களை அவர்கள் தெரிவிப்பார். அவர்கள் சமுதாயத்திலே பணியாற்றுவோம் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால், எங்களை போன்ற ஆயிரம் விடப்பட்ட ஒரு சவால். ஒருவேளை நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாவிட்டால் கடவுள் படுக்கை அறையை பிரசங்க பீடமாக பயன்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார், அதற்கான வாக்குறுதியும் தந்துவிட்டார். இந்த எச்சரிக்கை நாட்கள் அன்புக்குரியவர்களே, கடவுள் மூலமாக கடவுள் நம்மோடு உறவாடுவதற்கு தொடர்புபடுத்துவதற்கு விரும்புகின்றார். எனவே மூப்பர்கள் கடவுள் அன்பார் என்று சொன்னால் கடவுளுடைய செய்தியை அதன் வழியாக நமக்கு அறிவிப்பார்கள் என்ற நட்சியை நமக்கு தருகிறார், அந்த வாக்குறுதியை தருகிறார். எனவே படுக்கை அறையை கூட, படுக்கையை கூட ஆண்டவர் பிரசங்க பீடமாக தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்களை விளக்கிற இடமாக அவர் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய இல்லங்கள் ஆலயமாக மாற வேண்டும். மூன்றாவதாக, வாலிபர்கள் காட்சிகளை காண்பார்கள் என்று சொல்கிறார்கள். தூயாவியர் தருகின்ற வாக்குறுதியிலே வாலிபர்கள் அவர் தூர காட்சிகளை காண்பார்கள். தே ஆர் தி மிஷனரிஸ். அன்புக்குரியவர்களே, மிஷனரிஸ் அநேக மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அநேக மக்கள் இதற்கு காரணம் என்று சொன்னால் விஷன்தான். அன்புக்குரியவர்களே, மாணவர்கள் அல்லது வாலிபர்கள் என்று சொன்னாலே அவர்களை நாம் கூட்டாகத்தான் பார்க்க முடியும், தனித்து பார்க்க முடியாது. எனவே வாலிப வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு வாழ்க்கையினுடைய ஒரு மூன்று துவாரம் என்று சொல்லலாம். அப்படி என்றால் தூய ஆவியர் தருகின்ற வாக்குறுதிகள் ஒன்று, வாலிபர்கள் கூட்டு வாழ்விலே அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள், அவர்கள் காட்சிகளை காண்பார்கள். அந்த காட்சி ஆண்டவருடைய இறையரசை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இருக்கும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்துல் கலாம் கூட சொல்கிறார், உங்களை உறங்கி விடாமல் செய்வதுதான் கனவாக இருக்கும் என்று சொல்கிறார். உங்களுடைய கனவு உங்களை ஒருபோதும் உறங்க விடாது என்று அவர் சொல்கிறார். எனவே தூர காட்சியை பார்த்து தரிசனத்தோடு ஒரு புதிய அமைப்பை நிறுவுவதற்கு, புதிய ஆட்சியை நிறுவுவதற்கு, புதிய கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கடவுள் கூட்டாக வாலிபர்களை பயன்படுத்துகிறார் என்பதை அவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அன்புக்குரிய இயேசு கிறிஸ்துவை மாற்றி சொல்கிறார், நான் என்னை ஒருபோதும் உங்களை சீடர் என்று சொல்வதில்லை, மாறாக நண்பர்கள் என்று சொல்வேன். ஏனென்று சொன்னால் வாலிபர்கள் என்பது நண்பர்களுடைய வட்டங்களில் மிகுந்த ஒரு பருவம், எல்லைகளை தாண்டி ஒரு பருவம். எனவே உங்களுடைய வாலிபர்கள் என்று சொல்லப்படுவது நட்பின் மூலியமாக ஆண்டவர் அந்த பூமியை சீர்படுத்த ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்காக தூயாவிடைய வாக்குறுதி தருகிறார். கடைசியாக சொல்கிறார், உங்களுடைய வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அன்புக்குரியவர்களே, அவர்கள் மீதும் என் ஆவியை, என் ஆற்றலை தருவேன் என்று சொல்கிறார். குழந்தைகள் தீர்க்க தரிசிகள், மூப்பர்கள் கடவுளுடைய செய்தியை தன்னுடைய கணவன் மூலியமாக பெற்றுக்கொண்டு அறிவிக்கின்றவர்கள், வாலிபர்கள் கூட்டாக திருப்பணி ஆற்றுகின்றவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வேலைக்காரர்களும் இந்த வேலைக்காரர்களும் எதற்கு? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அழுத்தமாக சொல்கிறார், இவர்கள் மூலியமாக நான் பணி செய்ய விரும்புகிறேன். எப்படிப்பட்ட பணியை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் The servant of leadership என்று சொல்கிறார். அடிமையை படுத்திய திருப்பணி, வேலை வாழ்கின்ற திருப்பணியில் இல்லை, மாறாக வேலை செய்கின்ற திருப்பணியின் மூலியமாக கடவுள் இறங்கி செயலாற்றுவேன் என்பதற்கு தூயாவியரை வாக்குறுதியை, ஆற்றலை, வரங்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே இந்த பரிசுத்தமான நாளில் நாம் ஒவ்வொருவருமாக நம்முடைய குழந்தைகளை தீர்க்க தரிசிகளாக ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய மூப்பர்கள் கடவுளுடைய பணியாட்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய அங்கீகாரத்தை கொடுப்போம். வாலிபர்கள் என்று சொல்வது நட்பின் உருவங்கள், அடையாளங்கள். அந்த நட்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களை மதிப்பளிப்போம். எல்லாவற்றின் மேலாக வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் சொல்லும்பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்ட வழி இந்த அடிமை படையின் வழியாக இந்த உலகை சரி செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே தூய ஆவியினுடைய அருட்கொடைகள் இப்பேற்பட்டதான வல்லமையும் ஆற்றலையும் நமக்கு தருகின்றது. நாம் ஒவ்வொருவரை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாயிருப்போம். எனவே நம்முடைய இல்லமே ஆண்டவர் பணியாற்றுகின்ற களம், குழந்தைகள் தீர்க்க தரிசிகள், ஆண்டவர் நாம் படுத்திருக்கின்ற படுக்கையை பிரசங்க மேடையாக பயன்படுத்தி தம்முடைய எண்ணங்களை, தம்முடைய திட்டங்களை சொல்லுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மூத்தவர்களுக்கு மதிப்பளிப்போம், அவருடைய சொல்லுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். வாலிபர்கள் நட்பின் அடையாளங்கள், நட்பின் மூலியமாக இந்த பூமியை தம்முடைய அன்பின் மூலியமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் காட்சியை தந்து கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்வோம். எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் காட்டுகின்ற
இந்த அடிமை பணியின் மூலியமாக செயல்படுவதற்கு அவர் ஆயத்தம் இருக்கிறார். நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது இந்த தூய அவையுடைய ஆற்றலும் அருண்கொடைகளும் வரங்களும் நம்முடைய வாழ்விலே அது மிகுந்த ஒரு பொருளதாக இருக்கும். நாமும் நம்முடைய குடும்பம் நம்முடைய திருச்சபையும் ஆண்டவர் தருகின்ற இந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இறை ஆட்சியை நிறுவதற்கு ஒரு கருவிகளாக நம்மை மாற்றிக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.